திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் வட்டத்தை சேர்ந்த சாலுவம்பேட்டை மாரியம்மன் கோயில் தெருவாசிகள் பொதுமக்கள் குறைதீர் நாளை முன்னிட்டு நீண்ட காலமாக தங்களுக்கு பட்டா வழங்கவில்லை என கூறி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அந்த மனுவில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் இங்கு வசித்து வருவதாகவும் தங்களுக்கு வீட்டு வரி ரசீது, ஆதார் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, மின்சார ரசீது என்று அனைத்தும் இந்த முகவரியில் இருக்கிறது என்றும் 1994 வரை நத்தம் புறம்போக்கு அந்த இடத்திற்கான பத்திரப்பதிவு மற்றும் நகல் பத்திரம் இருந்ததற்கான ஆதாரம் இருக்கிறது என்று அதனை மனுவுடன் இணைத்துள்ளோம் என்றும் 1994 பிறகு இந்த இடம் குலத்து கணக்கிற்கு மாறியுள்ளது என்று கூறுவதாகவும் எங்கள் வீட்டிற்கும் குலத்திற்கும் எவ்விதமான சம்பந்தமும் இல்லை, எங்களது இடம் குலத்து புறம்போக்கு என தவறாக பதிவாகியுள்ளது என அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். இதில் 30க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். மோடி வீடு செலக்ஷன் ஆயிருக்கு, போய் கேட்டதுக்கு இந்த இடத்துக்கு பட்டா இருக்கணும் அப்படின்னா நாங்கள் மோடி கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, எல்லாருமே நான் எப்படி சொல்றோம்னா பய வழியாக தான் நாங்களாம் போய் பார்த்து எல்லாம் செஞ்சுக்க வந்தோம். ரொம்ப கஷ்டமா இருக்கும், பேங்க்ல லோன் எடுக்க முடியல. எல்லாம் பார்த்தீங்கன்னா கீத்து வீட்லையும் ஓட்டு வீட்லையும் ஆஸ்பிரா ஷீட் போட்ட வீட்லையும் தான் குடியிருக்கும். அது எந்த நேரத்தில் இடிஞ்சு விழுங்குற ஒரு நிலைமை கூட இல்லை. அதை பாருங்க எல்லாருக்குமே. நான் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் தாலுகா அருகே உள்ள லாடனேந்தல் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற பூங்காவனம் முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலின் நிர்வாகியாக நாகராணி அம்மையார் என்பவர் இருந்து வருகிறார். இவர் சிறு வயது முதலே கடந்த 45 வருடங்களாக மண்டல பூஜையின் போது 48 நாட்கள் விரதம் இருந்து முள் படுக்கையில் அமர்ந்தும் நின்று கொண்டும் ஆடியபடியும் பக்தர்களுக்கு அருளாசி வழங்குவது வழக்கம். இந்த வருடம் 45ஆம் ஆண்டு மண்டல பூஜை விழா கடந்த சில நாட்களுக்கு முன்பு தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவையொட்டி நேற்று 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நாகராணி அம்மையார் முள் படுக்கையில் நின்று கொண்டும் நடனமாடியும் படுத்து கொண்டும் ஆடியபடியும் ஆக்ரோஷமாக பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். அவரது அருளாசியை நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பயபக்தியுடன் கேட்டறிந்தனர். முள் படுக்கையில் படுத்திருக்கும் நாகராணியை அருகில் சென்று பக்தர்கள் அவரிடம் ஆசி வாங்கும் போது, திடீரென அவர், உனக்கு சாமி குத்தம் இருக்கு, குலதெய்வத்துக்கு கெடாவெட்டி படையல் போடு, உனக்கு யாரோ கெடுதல் நினைக்கிறார்கள் என்று தானாக குறி சொல்வதை திகில் கலந்த அனுபவமாக பக்தர்கள் பெற்றனர். இந்த கோயிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் மேலதாளம் முழங்க கும்மியடித்து பக்தி பாடல்கள் பாடி தங்கள் பக்தியை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் சுற்று வட்டார மக்களும் வெளி மாவட்ட மக்களும் என ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதை கண்டித்தும் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரியும் மக்கள் பாதுகாப்பு அமைப்பு சார்பில் திருப்பூர் குமரன் சிலை முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமுமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, விடுதலை சிறுத்தை கட்சி, தமிழ் புலிகள் கட்சி உள்ளிட்ட ஏராளமான கட்சிகள் கலந்து கொண்டதோடு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான சம்பவங்களில் ஈடுபடுபவர்களை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெண்கள் குழந்தைகள் பாலியல் நடவடிக்கையோடு நடவடிக்கையோடு சமுதாய விரோதிகள் மீது நடவடிக்கையோடு நடவடிக்கையோடு மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களாக பெய்த தொடர் கனமழையால் அறுவடை செய்ய வேண்டிய பல்லாயிரக்கணக்கான சம்பா தாளடி பயிர்கள் வயலில் சாய்ந்து தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. மயிலாடுதுறை தாலுகா வில்லியநல்லூர், உச்சிதமங்கலம், மேலாநல்லூர், வரகடை, ஜவநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1000 ஏக்கருக்கு மேல் 3 தினங்களில் அறுவடை செய்ய வேண்டிய நிலையில் உள்ள பயிர்கள் வயலில் சாய்ந்து சேதமடைந்து பதராக மாறியுள்ளது. இந்நிலையில் பயிர் சேதங்கள் குறித்து மயிலாடுதுறை வேளாண்மைத்துறை உதவி இயக்குநர் சங்கரநாராயணன் தலைமையில் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். வில்லியநல்லூர், உச்சிதமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமாருடன் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் பயிர் சேதங்களை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர்.
அப்போது நிலத்தில் சாய்ந்து பாதிக்கப்பட்ட பயிர்களை விவசாயிகள் எடுத்து காண்பித்து வேதனை அடைந்தனர். உரிய முறையில் கணக்கீடு செய்து தமிழக அரசிடமிருந்து இழப்பீட்டுத் தொகை பெற்றுத்தர கோரிக்கை விடுத்தனர். தற்போது வரை 1600 ஏக்கர் சம்பா தாளடி பயிர்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பயிர்கள் குறித்து கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருவதாகவும் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விவசாயிகள் நடப்பு ஆண்டில் கனமழையால் விவசாயிகள் தொடர் பாதிப்புக்குள்ளானது குறித்து வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்படும் என மயிலாடுதுறை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதற்காக சட்டமன்றம் 2 நாட்களே தொடங்க இருக்கின்ற காரணத்தினால் முதல் நாள் கவர்னர் உரை முடித்து மறுநாள் இது குறித்து கவர்னர் ஏற்றுக்கொண்டதற்கான முயற்சியை நாங்கள் கடமுடைய சார்பாக எடுக்கிறோம். வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த நாளை முன்னிட்டு மதுரையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அகில பாரத இந்து மகாசபா சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மதுரை மண்டல தலைவர் டாக்டர் MD ராஜா, மாநில துணைத் தலைவர் பெரி செல்லத்துறை, மாவட்ட தலைவர் ஏ ரமேஷ் பாண்டியன், அர்ச்சக பேரவைத் தலைவர் சி தேவேந்திரன், மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் எஸ் ஜெயக்குமார், சி நாகராஜன், ஆர் பேச்சிமுத்து, சி ராஜகோபாலன், பாஸ்கர், கணேசன், ஜெய்ஹிந்த்புரம் நகர செயலாளர் சி ராஜ்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். சென்னை மீனம்பாக்கம் GST ரோடில் அமைந்துள்ள பிரபல உணவு தயாரிப்பு நிறுவனமான ஃபாரூக் பாய் ரெஸ்டாரண்ட் புதிய உணவு தயாரிப்பு முறையை தொடங்கி வைத்தது. இந்த உணவகமானது மீனம்பாக்கம் ரயில் நிலையம் மற்றும் விமான நிலையம் அருகில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இங்கிருக்கும் பொதுமக்கள் மற்றும் சரக்கு பிரிவு ஊழியர்கள் அனைவரும் உண்ணும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து புதுவிதமாக மண்பானையில் சமைத்து மண்பானையிலேயே பரிமாறும் விதமும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மண்பானை பிரியாணியானது சிக்கன் பிரியாணி ₹200, மட்டன் பிரியாணி ₹300 என்ற விலையில் விற்கப்படுகிறது. இந்த பிரியாணி ஆரோக்கியமான முறையில் சமைக்கப்படுவதால் புதுவிதமான ருசியாக உள்ளது. இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாட்டின் சிறு பத்திரிகையாளர் நலசங்க மாநில தலைவர் திரு கா குரு அவர்கள் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் கே முனுசாமி மற்றும் அப்துல் காதர், செய்தி தொடர்பாளர் பிரஸ் குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மீனம்பாக்கத்தில் பார்க் பாய் ரெஸ்டாரண்ட் முதல் சுத்த கோழிகள், இது 2வது பிரான்ச்சு. இன்னும் அவங்க நிறைய பிரான்ச் ஆரம்பிக்கும். இங்கே வந்து நாங்கள் சாப்பிட்டுக்கிட்ட எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. சிக்கன் வெரைட்டிஸ்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த கடை வந்து நல்லா பேரும் போகும் வீடுக்கு வந்துட்டு பல இறைவனையும் வேண்டும். இந்த மண்பானை பிரியாணி பொதுவாக இன்றைக்கி வந்து மக்கள் எல்லாருமே மண்பானங்களை விரும்பி சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மண்பானையோட ட்ரெண்டு வந்து உருவாயிடுச்சுட்டு நம்ம உறுதியாக நம்பலாம். அதே போல் நாங்கள் மண்பானையில் செய்கிறதுனால நிறைய பலன்கள், உடல் ரீதியாகவும் ஆரோக்கிய பலன்கள் அதிகமாக இருக்கிறதுனாலையும் சமுதாயத்தில் இந்த நெகிழி பிளாஸ்டிக்கை ஒழிக்கிறதுக்கான ஒரு சிறிய முயற்சியாகவும் நாங்கள் இந்த மண்பானை பிரியாணி ஆரம்பிச்சுருக்கோம். இது வந்து மண்பானையில் செய்கிறதுனால ஆரோக்கிய நலன்கள் ஆல்ரெடி இருக்குது. அது இல்லாமல் அதில் வர உணவுக்கான சுவையே தனி சுவை தான். இது பழங்கால முறைகள் இன்று திருப்பி நம்ம ஆரம்பிக்கிறதுக்காக உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப நன்றி புதுக்கோட்டை மாவட்டம் பசுமலைப்பட்டி கிராமத்தில் தலையில் துப்பாக்கி குண்டு பாய்ந்த சிறுவன் சிகிச்சை பலனின்றி பலியானார். இறந்த சிறுவனின் குடும்பத்திற்கு ₹1 கோடி இழப்பீடு, பெற்றோர் தங்குவதற்கு வீடு மற்றும் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை தர வேண்டும் என
தமிழக அரசுக்கு கந்தர்வகோட்டை தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் எம் சின்னதுரை வலியுறுத்தியுள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலும் நடந்துள்ள சம்பவங்கள் குறித்தும் நீதி விசாரணை வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். சட்டவிரோதமான முறையில் அங்கே துப்பாக்கி சூடு பயிற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் இப்போது எங்களுக்கு தெரிய வருகிறது. புகழேந்தி என்கிற 6வது வகுப்பு படிக்கிற மாணவன் தன் வீட்டில் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற போது 2.5 கிலோமீட்டர் தூரத்திலே அவனுடைய மண்டையிலே குண்டு பாய்ந்து தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே கடந்த 4 நாட்களாக போராடி இப்போது உயிரிழந்திருக்கிறார். நார்த்தாமலை பகுதி முழுவதும் புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் இருக்கிற மக்கள் மிகப்பெரிய கொந்தளிப்போடு இருக்கிறார்கள். உடனடியாக பசுமலைப்பட்டியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு துப்பாக்கி சுடுதல் பயிற்சி நிலையம் நிரந்தரமாக மூடப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட அந்த புகழேந்தியின் குடும்பத்திற்கு தமிழக அரசு கருணை அடிப்படையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். அந்த குடும்பத்திற்கு வீடு இல்லாமல் மிகப்பெரிய அளவிற்கு அவதிப்படுகிறார்கள். ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பம் என்கிற அடிப்படையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் புதிதாக ஒரு வீடு கட்டி கொடுப்பதற்கு உத்தரவிட வேண்டும். அவர்களுடைய குடும்பத்தில் ஏதேனும் ஒருவருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கிட வேண்டும் என இங்கு மறியல் போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கருணை அடிப்படையில் ஒரு ஏழை குடும்பத்தை பாதுகாப்பதற்கு முன்வர வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். பொங்கல் பரிசு பணம் ரூபாய் 5000 வழங்க கோரி இந்து தேசிய கட்சி சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் பானை உடைக்கும் போராட்டம் நடத்தினர். கடந்த அதிமுக ஆட்சியின் போது குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக 2500 ரூபாய் கொடுக்கப்பட்டது. அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று குரல் கொடுத்தார். தற்போதைய திமுக ஆட்சியின் போது பொங்கல் பரிசு வழங்காமல் ஏழை சாமானிய மக்களை ஏமாற்றுவது இந்த ஆண்டுக்கான ஏமாற்று பொங்கலாக கருதி இந்து தேசிய கட்சி சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் பானை உடைக்கும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவர் தமிழ்செல்வன், துணைத் தலைவர் சக்திவேல், பொருளாளர் விஜயகுமார், பொதுச் செயலாளர் சக்திவேல், இளைஞரணி செயலாளர் கார்த்திக், நல்லூர் நகர தலைவர் ரவீந்திர பிரசாத், நீலகிரி மாவட்ட தலைவர் நாகராஜ், பல்லடம் நகர தலைவர் பிரவீன், பல்லடம் நகர துணைத் தலைவர் அர்ஜுனன், மல்லூர் நகர துணைத் தலைவர் சரவணன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அடுத்த புத்தூர் பகுதியில் வாகனம் வாங்க மற்றொரு நபருக்கு ஜாமீன் கையொப்பமிட்ட நீலமேகம் என்ற விவசாயியை ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் நிறுவனத்தினர் சொத்தை ஜப்தி செய்வதாக மிரட்டி நோட்டீஸ் அனுப்பியதால் மன உளைச்சல் ஏற்பட்டு விவசாயி திடீர் மாரடைப்பில் பலியானார். இதைத் தொடர்ந்து 2வது நாளாக இறந்தவரின் உடலை தனியார் நிதி நிறுவனம் அலுவலகத்தின் முன்பு வைத்து 100க்கும் மேற்பட்டோர் போராட்டம் நடத்தினர். தெற்கு ஆசிய நாடான ஆப்கானிஸ்தான் நாட்டில் சுமார் 20 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்க படைகள் வெளியேறியதை அடுத்து ஆட்சி மற்றும் அதிகாரத்தை தாலிபான் அமைப்பினர் கைப்பற்றி உள்ளனர். தாலிபான் அமைப்பின் மூத்த தலைவர் முல்லா அகுந்த் தலைமையில் தற்காலிக அரசும் அமைக்கப்பட்டு உள்ளது. தாலிபான் ஆட்சி அமைத்ததிலிருந்து ஆப்கானிஸ்தானில் பெண்களுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருகின்றன. இருபாலர் கல்விக்கு தடை, பெண்கள் ஹிஜாப் அணிவது கட்டாயம், பெண்கள் தனியாக பயணிக்க தடை என ஏற்கனவே பெண்களுக்கு எதிரான தீவிர நடவடிக்கைகளை தாலிபான்கள் கையில் எடுத்துள்ளனர். இதற்கு உலக நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் மது ஒழிப்பையும் தாலிபான்கள் தீவிரமாக அமல்படுத்தி உள்ளனர். இஸ்லாமியர்கள் மதுபானம் தயாரிப்பது, பயன்படுத்துவது போன்றவை ஏற்புடையதல்ல என கருதும் தாலிபான்கள் மது பயன்பாட்டை ஒழிக்க தீவிரமான தேடுதல் வேட்டைகளை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் தலைநகர் காபூலில் மதுபானங்களை தயாரித்து கடத்திய 3 கைது செய்த தாலிபான்கள் அவர்களிடமிருந்து 3000 லிட்டர் மதுவை பறிமுதல் செய்தனர். அதைத் தொடர்ந்து அங்குள்ள வாய்க்கால் ஒன்றில் பேரல்களில் உள்ள மதுவை தாலிபான்கள் ஊற்றி அளித்தனர். இது தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.